எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஜூலை மாதம் வந்து சூப்பரான அறுவடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு நான் அறுவடை பண்ணுறது வந்து கேரட்ஸ். 4 டிஃப்ரெண்ட் கலர் கேரட்ஸு அறுவடை பண்ணினோம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து அந்த பர்பிள் கலர் கேரட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் வெளியில் காய் வாங்கலை, இங்கே தோட்டத்தில் வர்ற காயை வச்சே நாங்கள் சாப்பிட்றோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் ப்ராக்கலி எடுக்கிறேன். ப்ராக்கலி, தக்காளி வந்து 2 டைப் ஆஃப் தக்காளி எடுக்கிறேன். அப்புறம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஊர் சின்ன வெங்காயம் மாதிரி, ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இஜிப்சியன் ஆனியன் சொல்லுவாங்க. அப்புறம் பசலிக்கீரை, கருவேப்பிலை, வேற என்ன, பீன்ஸு. பீன்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒருக்கா நான் எடுக்கிறேன். ஒரு வாரத்துக்கே வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு பீன்ஸ் வருது. பாவக்காய் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாப்பனீஸ் வெரைட்டி, ஒக்கினாவா பிட்டர்கார்ன்னு சொல்லிட்டு, ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப கசப்பு இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த அறுவடையில் பார்த்தீங்கன்னா, இந்த அறுவடையோடைய ஹைலைட் வந்து வெங்காயம். இந்த தடவை வெங்காயம் வந்து நான் தொட்டியில் தான் போட்டிருந்தேன், எப்படி கரெக்டாக வருமானு தெரியல, அந்த மாதிரி டவுட்டில் இருந்தேன். பட் சூப்பராக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து பர்பிள் கோல்ராபி, அதாவது நூல் கோழிஞ்சிடுறது. அப்புறம் அவரைக்காய், இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் இந்த வருஷத்துக்கு. அப்புறம் இது கார்லிக்கு, நிறைய கார்லிக் வந்துச்சு. போட்டது எல்லாமே நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு இந்த வருஷம். தக்காளி, தக்காளி வந்து இந்த மொத்தம் 2 செடியிலேருந்து மட்டும்தான் எடுத்தது. 9 கிலோ வந்திருக்கு இப்போது, இன்னும் வரும், இன்னும் ஒரு 10 கிலோ வரைக்கும் எதிர்பார்க்குறேன். அப்புறம் கேரட்ஸ், கேரட்ஸ் வந்து நான் வாரம் வாரம் எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் பீட்ரூட் வந்து இருக்க எல்லா பீட்ரூட்டும் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ பீட்ரூட் வந்துச்சு. கேபேஜ் வந்து இந்த தடவை ரொம்ப 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 சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஒவ்வொரு கேபேஜும் கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட வருது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நான் பீட்ரூட் வந்து 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி போட்டிருந்தேன். ஒரு இது வந்து ரெட் கலர் வெரைட்டி, இன்னொன்று வந்து கோல்டன் எல்லோ கலர் வெரைட்டி, இன்னொன்று வந்து ஸ்ட்ரைப்டு வெரைட்டி. மூணுமே வித்தியாசமான டேஸ்ட்டு. இது வந்து மஞ்சர் குக்கும்பர்னு சொல்லிட்டு, அப்புறம் இது நீங்கள் பார்க்குறது வந்து இட்டாலியன் பீன்ஸ். பீன்ஸ்லேயும் ஒரு 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து புஷ் வெரைட்டி, இன்னொன்று வந்து கொடி வெரைட்டி. ப்ராக்கலி வந்து எனக்கு 100 டிகிரி வெதரில் வரும்னு எனக்கு நினச்சே பார்க்கல. இந்த வெரைட்டி வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஒரு 100 டிகிரி வெதர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம், ஒரு மாதம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது, 95 மேலே தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு வந்து ப்ராக்கலி வந்துட்டுருக்கதே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன பூவாக தான் வருது, பரவாயில்ல, ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. குக்கும்பர் வந்து ஆர்மீனியன் குக்கும்பர், இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஆக்சுவலாக. இந்த குக்கும்பர் வந்து இங்கே நார்மலாக நமக்கு கடைகளில் கிடைக்காது. நான் கத்திரிக்காயில் வந்து 3 வெரைட்டி போட்டிருக்கேன். இப்போ 2 வெரைட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. பிளாக் பியூட்டி வந்து சின்ன சின்னதாக இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் வந்து ஹேர்லூம் வெரைட்டி. இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா லூசியானா க்ரீன்னு சொல்லிட்டு. இதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் எப்பயுமே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய புடலங்காய் தான். இப்போ ஃபஸ்ட்டு புடலங்காய் வந்திருக்கு. நிறைய பூக்கள், நிறைய பிஞ்சு இருக்குது, பார்க்கலாம் எப்படி ஃப்யூச்சரில் எப்படி ஹார்வெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து ஈஜிப்சியன் வாக்கிங் ஆனியன். இது வந்து ஆக்சுவலாக பெரினியல் வெரைட்டி. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் சின்ன வெங்காயம் டேஸ்ட் வருது. ஆனால் அதில் இருக்க காரம் வரல, அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் வாசனை டெஃபினட்டாக தூக்கலாம், நல்லா இருக்குது. அவரைக்காய் சூப்பராக பூத்து நல்லா காய் வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக இந்த வருஷம் வந்து செடி அவரை தான் போட்டிருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த நம்ம கடையில் கிடைக்கிறத காட்டிலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். என்னென்னா பூ தான் நிறைய உதிரும் பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்புறம் ஆந்திரா சைட்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, தோசைக்காயின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து இதை லெமன் குக்கும்பர்னு சொல்லுவாங்க. இப்போ தான் காய் பிடிச்சிருக்கு. அது நல்லா எல்லோ கலர் ஆனப்புறம் தான் பறிக்கணும்.
நிறைய பிஞ்சு இருக்கு பாத்துக்கோங்க. இந்த வருஷம் தான் நான் பேபி கார்ன் ட்ரை பண்றேன். இது வரைக்கும் எனக்கு சீடு கிடைச்சதே கிடையாது. இந்த தடவை எனக்கு எம்ஐ கார்டனர்ல நான் சீடு வாங்கினேன் பாத்துக்கோங்க. இப்போ வந்து காய் வந்திருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு. ஏன்னா எப்போ பறிக்கணும்னு எனக்கு கரெக்டாக தெரியல, பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. புஷ் பீன்ஸும் இருக்கு, என்கிட்ட கொடி பீன்ஸும் இருக்கு. புஷ் பீன்ஸ் தான் வந்து இப்போ நிறைய காய்ச்சிட்டு இருக்கு. கொடி பீன்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இந்த கொடி பீன்ஸ் வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ரொமானோ வெரைட்டி. ரொம்ப ரொம்ப பெருசாக வரும், ஃப்ளாட்டாக இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ரொம்ப 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 வித்தியாசமான டேஸ்ட்டு. இது வந்து ஹேர்லூம் வெரைட்டி. நார்மலாக சீடு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் வந்து நான் ஈபேல தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்த பாவக்காய் வந்து இதுவும் ஹேர்லூம் தான், ஜாப்பனீஸில் ஒக்கினாவா வெரைட்டி. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பு இல்லாமலும் அட் த சேம் டைம் சதப்பத்தாவும் இருக்கு. பச்சை மிளகா அது வந்து நிறைய எடுக்கிறேன். ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து ஈஸியா ஒரு 200 கிராம் கிட்ட தாராளமா வரும். நிறைய இப்போ பேக்ல போட்டு ஃப்ரீஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பரா காய்க்குது இந்த வருஷம். நீங்க நான் என்னுடைய பழைய கார்டன் வீடியோஸ்ல பாத்திருந்தீங்கன்னா நான் இந்த தொட்டிலெல்லாம் வந்து ஏற்கனவே பட்டாணி போட்டிருந்தேன். அது அறுவடை முடிஞ்ச பிறகு நான் பீன்ஸ் இப்போ போட்டிருக்கேன், புஷ் பீன்ஸ். அதுவும் இப்போ நல்லா வருது, நிறைய பூ வச்சிருக்கு இப்போ. அப்புறம் புடலங்காய், பீக்கங்காய், சுரக்காய் மூணும் வந்து நல்லா கொடி பிடிச்சிருக்கு, பூ வச்சிருக்கு, சிலது பிஞ்சும் இருக்கு. வெங்காயம் இந்த வருஷம் நான் வந்து எல்லாமே தொட்டியில தான் போட்டிருந்தேன். நல்லா அறுவடை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ வந்துச்சு எனக்கு. இது வந்து அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன். இதுவும் வந்து இப்போ பூ வச்சிருக்கு, அது மாதிரி காயும் வந்து சைடில் விட்டுருக்கு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது வந்து கேப்சிகம். கேப்சிகம்லேயும் நிறைய காய்கள் இருக்கு. இதான் இந்த மஞ்சர் குக்கும்பருடைய செடி, நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. நாங்கள் டெய்லி ஒரு 1 இல்லை 2 காய் எடுக்கிறோம். அப்புறம் எங்களுடைய ஸ்டார் ஆஃப் த கார்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செரோக்கி பர்பிள்னு சொல்கிற இந்த ஹேர்லூம் வெரைட்டி டொமேட்டோ தான். ரொம்ப ரொம்ப நல்லா பெரிய பெரிய காயாக வருது, டேஸ்ட்டு சூப்பர். அதாவது தக்காளி ரசம்லாம் பண்ணினீங்கன்னா அப்படியே தக்காளி சூப்பராக கரைஞ்சி அந்த ஒரு லைட்டு புளிப்போட செமையாக இருக்குது இந்த டேஸ்ட்டு. அப்புறம் பிளாக்பெரி. ஃபஸ்ட்டு வந்து கலர்லெஸ்ஸாக ஆரம்பிக்குதுங்க, அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெட் கலர் ஆகி அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஆன பிறகு தான் நம்ம நல்லா பழுத்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம பறித்து சாப்பிட்லாம். இந்த தடவை தான் நான் பர்பிள் கேபேஜ் ட்ரை பண்ணுறேன். பொதுவாக எனக்கு சீடு கிடைக்காது பார்த்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு சூப்பராக வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கிரீன் கலர் கேபேஜும் வச்சுருக்கேன், அதில் கூட பூச்சி இருந்துச்சு, இதில் ஒரு பூச்சி கூட கிடையாது பார்த்துக்கோங்க. அவ்வளோ செம சூப்பராக வருது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக ஹேர்ப்ஸ். ஹேர்ப்ஸ்னால் இந்த வாசனை சமாச்சாரங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து மருவோம்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கே இங்கிலீஷில் வந்து ஸ்வீட் மார்ஜரோம்னு சொல்லுவாங்க. சூப்பர் வாசனையாக இருக்கும், சூப்லலாம் போட்டால். பக்கத்தில் இருக்கிறது வந்து தாய் பேசல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஊர் கப்பூர் பேசல்னு சொல்லிட்டு துளசி, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்ம இட்டாலியன் பேசல். அப்புறம் கீரைகள், பசலி கீரை இந்த வெதருக்கு வந்து சூப்பராக வருது பார்த்துக்கோங்க. இந்த வால் ஃபுல்லாக நான் க்ரீன் வால் மாதிரி ஆக்க போகிறேன், இந்த அதை அப்படி படர விட்டு. அப்புறம் ஒரு தொட்டியில் வந்து மிளகு தக்காளி வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்கீரை இருக்குது. இந்த தொட்டிகளில் பார்க்குறது பார்த்திங்கன்னா அரைக்கீரை, சிறுகீரை. அப்புறம் இன்னொரு தொட்டியில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது, அதையும் வதக்கி சாப்பிடுவாங்களாம் அந்த இலைகளை. நான் இன்னும் ட்ரை பண்ணலை பட் அதுவும் வளர்க்குறேன்.
ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா அப்படி தோட்டம் ஃபுல்லாக பூவாக இருக்கும். பூக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், இல்லாட்டி நமக்கு இந்த பாலினேஷன் ப்ராப்ளம்லாம் வரும். நமக்கு வந்து நிறைய பீஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் வந்து நம்ம கார்டனில் இருந்தால் தான் வந்து நமக்கு காய்கள் நிறையா கிடைக்கும். அதுக்காக வந்து இந்த பீஸ் அட்ராக்ட் பண்ணுறாப்புல இருக்க ஃப்ளவர்ஸ் வந்து எப்பயுமே என்னுடைய வெஜிடபிள் கார்டன் பக்கத்தில் இருக்கும். இவ்வளோதான் இன்னைக்கு இந்த மாஸ்டருடைய கார்டன் அப்டேட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்கள். இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ் போடுற காரணம் வந்து மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணி அவங்களும் கார்டன் போடணுங்கிறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு எதுவும் கார்டன் பற்றின கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள். சி யூ தென் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் சுஜா.